அனைவருக்கும் வணக்கம். 1996 தேர்தல் நேரத்தில் வந்து புரட்சி தலைவி அவருடைய ஆட்சியை அவரையே விமர்சித்து எழுதி அவர் மனசை துன்பப்படுத்தி அந்த தேர்தலில் அவர் தோல்வியடைகிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக நான் இருந்தேன். அவருடைய மனசை நான் ரொம்ப பாதிச்சிருந்தேன். அதெல்லாம் கடந்த பிறகு என்னுடைய புதல்வி ஐஸ்வர்யா கல்யாணம் வந்து போய்ஸ் கார்டன் எங்கள் வீட்லேயே வச்சுக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் ஐஸ்வர்யாவை விருப்பப்பட்டதுனால அங்கேயே வந்து அந்த கல்யாணம் வந்து நடக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருந்தோம். ஸோ அந்த போய்ஸ் கார்டனில் வந்துட்டு பக்கத்துலேயே வந்து சிஎம் புரட்சித்தலைவர் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது அவருக்கு வந்து இன்விடேஷன் கொடுக்காமல் இருந்தால் நல்லா இருக்காது. பட் எந்த முகத்தை வச்சுக்கிட்டு அவர்கிட்டே போயிட்டு நம்ம இன்விடேஷன் தான் கொடுக்குறது அப்படின்னு சொல்லி ஒரே தர்ம சங்கடமான ஒரு நிலை. சரி, முதல்ல ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாயின்மெண்ட் கேட்ட உடனே நெக்ஸ்ட் டே காலையில் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க. ஸோ போயிட்டு இன்விடேஷன் கொடுத்தோம். இந்த மாதிரி கல்யாணம் இருக்குது, சம்பிரதாயத்துக்கு வரமாட்டாங்கன்னு தெரியும், சம்பிரதாயத்துக்கு வந்து நீங்கள் வரணும் அப்படின்னு கேட்டோம். பார்த்தாரு, இதே தேதியில் வந்துட்டு நம்ம கழகத்துடைய இன்னொரு தொண்டருடைய கல்யாணம் இருக்குது, பரவாயில்ல, நான் அதை வந்து போஸ்ட்போன் பண்ணிக்க சொல்கிறேன், இந்த கல்யாணத்துக்கு நான் நிச்சயமாக வர்றேன்னு சொன்னாங்க. சொன்னபடி கல்யாணத்துக்கு வந்து அவரே முன்னிலையில் அந்த கல்யாணத்தை நடத்தி வைத்தாங்க. அந்த மாதிரி ஒரு பொன் மனசு கொண்ட புரட்சி தலைவி அவர்கள் எங்களுக்கு கூட இல்லை. சில சிஷ்யர்கள் குருக்களையே மிஞ்சிடுவாங்க, அதில் வந்து புரட்சி தலைவர் ஒருத்தர். அவருடைய குரு ஆசான், அரசியல் ஆசான், வாழ்க்கையிலையும் அவருடைய ஆசானான இருந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் அவர்களையே அரசியல்லையும் சரி அரசியல் சாதனையிலையும் சரி அவரையும் மிஞ்சிட்டாருன்னு சொன்னால் அது மிகை ஆகாது. அவர் ஒரு டைமண்ட், அது ஒரு வஜ்ரம். பூமியில் வந்துட்டு அந்த கார்பன் இருக்கும், கார்பன் கெமிக்கல், அது வந்து அந்த வெப்பத்தாலையும் அழுத்தத்தாலையும் அது காலப்போக்கில் வந்து அது டைமண்டாக மாறும். அதை எடுத்துட்டு தேய்ச்சி தேய்ச்சி பாலிஷ் போட்டு 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 தான் அது டைமண்ட் மின்னுட்டு நம்ம கையில் வருது. ஸோ புரட்சி தலைவர்கள் கூட ஒரு டைமண்ட். இந்த ஆண் ஆதிக்கம் இருக்கிற இந்த சமுதாயத்தில் அழுத்தப்பட்டு அவருடைய விமர்சனங்களால் இந்த வாழ்க்கையில் அவர் பட்ட துன்பங்களால் தேய்ச்சி 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 ஒரு டைமண்ட் ஆகிட்டு அவர் நம்மளை விட்டு போயிருக்காங்க. அவர் போன பிறகு கோடானு கோடி தொண்டர்கள் மக்கள் அவருடைய கண்ணீரால் வந்து அவர் அஞ்சலியை செலுத்தி கண்ணீராலேயே அவரை வந்து நினைத்து அந்த டைமண்ட் அந்த வஜ்ரம் வந்துட்டு ஒரு கோயிலூர் வஜ்ரமாக மெரினா பீச்சில் புரட்சி தலைவர் அவர் பக்கத்திலே வந்து ஒருங்கி கொண்டிருக்கு. 7 நாள் ஆகுது, லட்சக்கணக்கில் வந்து அங்கே வந்து பார்த்துட்டு போயிருக்காங்கன்னு சொன்னால் இது ஒரு சாதாரண மனிதனுடைய பவர் இல்லை, இது இறைவனுடைய ஆசீர்வாதம், அதோடைய பவர். 2 வயசில் அப்பாவை இழந்து படிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருந்தும் சினிமாவில் நடிக்கணுங்கிற ஆசை இல்லாமல் இருந்தும் அது எல்லாத்தையும் துறந்து 22 வயசில் அம்மாவை இழந்து அளவில்லா அழகு அளவில்லா அறிவு அளவில்லா பேர் புகழ் எல்லா சௌகரியங்களும் இருந்து கல்யாண பாக்கியம் கிடைக்காமல் உற்றார் உறவினர்கள் எல்லாம் இல்லாமல் தன்னந்தனியாக வாழ்ந்து
அவரே சொன்ன மாதிரி அந்த கட்சி வந்து அவ்வளோ சாதாரணமாக அவர் கையில் வரல. அதுக்காக எவ்வளோ பாடுபட்டு அவ்வளோ பெரிய மாபெரும் கட்சியை வந்து கட்டி காப்பாற்றி அதுக்கு எங்கேயோ கொண்டு போய் எத்தனையோ உதவிகளை செஞ்சு புரட்சி தலைவியாக இருந்தார். அவர் அம்மா என்று மக்களால் அழைக்கப்பட்டு கடைசி வரைக்கும் உடம்பு சரியில்லாதபோது கூட இந்த தேர்தலில் தமிழ்நாடு பூரா என்னென்ன கிரிட்டிசைஸ் பண்ணால் கூட என்ன பண்ணாங்க அது எல்லாத்தையும் மீறி தேர்தலில் ஜெயிச்சு ஆட்சியை அதிமுக ஆட்சியில் உட்கார வச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறத கடைசி மினிட்டு வரைக்கும் அவர் வேலை செஞ்சுட்டே இருந்து ஒரு 10 மணிக்கு போய் ஹாஸ்பிட்டலில் போய் கிட்டத்தட்ட 3 மாதம் குணமடைஞ்சிட்டார் அப்படின்னு சொல்லி நினச்சி குணமடைஞ்சு டெஃபினெட்லி குடநாட்டில் போய் கொஞ்சம் ஓய்வெடுப்பார் அப்படி நினச்சிட்டு இருந்த நேரத்தில் குடநாடியில் இருந்த ஆண்டவர் நாடுக்கே போய் சேர்ந்துட்டார். அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும். அவர் வாழ்க்கையில் வந்துட்டு நம்ம கற்றுக்க வேண்டியது எவ்வளவோ இருக்குது. துணிச்சல், எதிர்நீச்சல், சோதனைகளை வந்து சாதனை ஆக்கிறது, எத்தனை இடைஞ்சங்கள் எத்தனை வந்தால் கூட அதை சாதித்து நிற்கிறது. அவரை மாதிரி வந்து சோதனைகளை சோதனைகளை சாதனையாக்கிறவங்க யாருமே கிடையாது. ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு ஒரு பெரிய பாடம். அவங்கிறத நம்ம கற்றுக்கணும். அவருக்கு நமக்கு ஒரு உதாரணம். பெண்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே. நமக்கு எவ்வளவோ சோதனைகளுக்கு வருது. அவங்கள வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு அவர் மாதிரியே நாம் நடந்தால் குடும்பத்தில், உறவினர்கள் மத்தியில், சமுதாயத்தில் நாமளும் சந்தோஷமாக நிம்மதியாக பேரோடு வாழுவோம். அவர் ஆத்மா எப்போவுமே பெரிய ஆத்மா, அது மகாத்மா ஆயிடுச்சு. அவருக்கு என்னுடைய கண்ணீர் அஞ்சலி. என்னுடைய மிக நெருங்கிய நண்பர் சிவசாமி, சிவ ராமசாமி அவர்கள் என்னுடைய, அவர் எப்படி சொல்லணும்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு மனிதரை வந்து பார்க்கவே முடியாது. மறைஞ்ச புரட்சி தலைவர்களுக்கு நண்பர்கள் கிடையாது. ஒரே ஒரு ரொம்ப 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 நெருங்கிய நண்பர்னு சொன்னால் சிவ ராமசாமி அவர்கள் தான். இவன் சச்சமாக கூட அவங்க ரொம்ப ஃப்ரெண்டு. சிவ ராமசாமி அவங்க வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்டு. அவர் இறந்த சரி 14 மணி நேரத்துலேயே அவர் இறந்து போகிறாங்க அப்படிங்கிறது நினச்சா அது ஏதோ ஒரு உறவு அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறது நல்லா தெரியுது. சிவ ராமசாமி பற்றி சொல்லணும்னு சொன்னால் அவர் வாச்சா காயா வாச்சா மனசா அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்கிறாங்களோ அதுதான், என்ன நினைப்பாங்களோ அதுதான் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்களோ அப்படி தான் நடந்துப்பாங்க. அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.